ஆனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணா. வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தசரா, இது ஆயுத பூஜை எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் தான் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. நடந்துட்டு குட்டிகள் வரத்துல இன்னைக்கு சந்தையில எப்படி? ஆனா இன்னும் கொஞ்சம் வரது கொஞ்சம் கம்மி கம்மினாலும் வியாபாரம் நல்லா விலைக்கு விற்றுது. விலையெல்லாம் பரவாயில்லையா? வாங்க பரவாயில்ல, வாங்கக்கூடிய நேரம் தான் இது. சரி, இன்னைக்கு செம்பரி குட்டிகள்லாம் விலை எப்படி போகுது? ஆனா செம்பரி குட்டி ஜோடி 15 ரூபா சொன்ன குட்டி 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்கிறேன். இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள்? ஆனா இதெல்லாம் 4 மாசம் குட்டியில இருந்து 5 மாசம் குட்டி வரைக்கும் இருக்கணும். சரி, இது ஜோடி வாங்கியிருக்கா? ஆனா இது வாங்கியிருக்கு, நம்ம அண்ணனுக்கு ஒரு ஆளுக்கு வாங்கியிருக்கு. சரி, இதெல்லாம் என்ன விலைக்கு முடிஞ்சது? ஆனா இது ஜோடி 13 ரூபாய்க்கு முடிஞ்சனே, 13 ரூபா 14, 4 குட்டி 14 ரூபாய்க்கு முடிஞ்சது. மத்ததெல்லாம் 13 ரூபாய்க்கு முடிஞ்சது. ஜோடி 14 ரூபாய்க்கும் 13 ரூபாய்க்கும் முடிஞ்சது. ஆமா ஆமா, 13 ரூபாய். ஆமா, பரவாயில்ல, நல்ல பெரிய சைஸ் குட்டி தான். ஆமா, பெரிய சைஸ் குட்டி. இது போனோம்னா இன்னும் 4 மாசத்துல மறு சேல்ஸ் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, 3-4 மாசம் குட்டி நான் நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி. ஆமா, நல்ல வளர்ச்சி. பெருநாளி பெருநாளி பக்கத்துல திருமலாவரம். குட்டிகள் வாங்க வந்தீங்களா? எப்படி விக்க வந்தா? விக்க வந்தீங்க? எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 25. 25ல செம்பரியா வெள்ளாடா? செம்பரி. செம்பரி எல்லாமே வளப்பு குட்டியா பெரிய சைஸ் குட்டி? பெரிய சைஸ் குட்டி. ரெண்டு பல்லு போட்டதா? இந்த பல்லு போட்டுருக்கு, போடாம இருந்துச்சு. மயிலம்பாடியா பொட்டு குட்டியா? பொட்டு குட்டி. பொட்டு குட்டி. என்ன விலை இருந்துச்சு ஜோடி? ஜோடி 16,000 வருது. 16,000 சொன்னீங்களா? வித்தீங்களா? வித்தம் சொன்னது 20,000 சொன்னோம். சரி, 16,000 கொடுத்துருக்கீங்க. ஒரு குட்டி 8,000. ஒரு குட்டி 8,000. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து குட்டி கருப்பு வெள்ளை அட்டகாசமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நாட்டு வர்க்கமா என்ன வர்க்கம்? இதெல்லாம் நாட்டு கடை தானே? நாட்டு கடை. எத்தனை வருஷத்துக்கு கடை இருக்கும்? எத்தனை நேரம் கொம்பு உருவீங்க? ஒரு தடவை கொம்பு உடிக்கிறேன். சரி, வாங்கலாம். கொடிக்குட்டி அரிசி, கோதுமை, இரும்புச்சோளம், உளுந்தங்குருண, தோரந்தூசி, மக்காச்சோளம் மாவு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போடுவோம்னே. இதுனா ரொம்ப செலவாகுமே ஒரு நாளைக்கு? அதுதானே செலவு தானே இது, நம்ம செலவு பாக்குறதானே, ஆசைனே, ஆசைக்காக மட்டும்தானே இதெல்லாம் செலவு பண்றது. சரி, எத்தனை வருஷம் நம்ம பந்தயத்துல பயன்படுத்தலாம்? பந்தயத்துக்கு 10 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னே. கடையோட வயசு 10 வயசு வரைக்கும் பந்தயத்துக்கு நல்லா பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பிரீட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டில் போட்டு குட்டி அறிவிக்கலாம்னே, அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி குட்டிகள்லாம் எவ்வளவு குட்டிகள் வச்சிருக்கீங்க வீட்டுல? நம்ம வீட்டுல ஒரு 10 குட்டி எப்பயும் இருக்குனே. சரி, எப்ப குட்டி கேட்டா குட்டி கிடைக்கும்னே? குட்டி வர சேல்ஸ் பண்றீங்களா? குட்டி சேல்ஸ் பண்றோம்னே. சரி, நம்ம மத்த மாதிரி கறி குட்டி இதெல்லாம் கிடையாதுனே, உள்ளி அளவு பொருள் இல்ல பந்தயத்துக்கு ஏத்த பொருள் மட்டும் எப்ப வந்தாலும் நம்மளே கிடைக்கும்னே. அப்படியா? நம்ம அண்ணன் தானே. சரி, உங்க நம்பர் சொல்லுங்களேன். என் நம்பர் 90. சரி, 90 47 22 22 09 09 68ண்ணே. 68. ஆமாண்ணே. இருக்கிற இடம் நம்ம மதுரை செக்கானூர்ண்ணே. மதுரை செக்கானூர்ணி. ஆமாண்ணே. எட்டையோரத்துல கரும்பட்டு குட்டிண்ணே. இது எட்டையோரத்துல கரும்பட்டு குட்டிணே. 3 குட்டி வாங்கியிருக்கோம்ண்ணே. 3 குட்டிக்கு. சரி, இதெல்லாம் என்ன விலைக்கு முடிஞ்சது? எல்லாமே கடா தானா? எல்லாமே கடா மாதிரி தானே. பந்தயத்துக்காக வாங்கியிருக்கேன். எல்லாமே பந்தயத்துக்கு? மூணுமே பந்தயத்துக்காக மட்டும் தானே வாங்கியிருக்கு. பந்தயத்துல அப்படி என்ன ஒரு இது? ஒரு ஆசை. ஆசை தானே, வேற ஒண்ணும் கிடையாது. வருமானம் கருமானம் ஒண்ணும் இல்ல. வருமானத்தை எதிர்பார்த்தோம்னா பந்தயம் நடத்த முடியாதுனே. எல்லாம் அது மேல கொஞ்சம் காதல், அதனால தானே, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப விலை கிடையாது? விலை கிடையாது. பிடிச்ச பொருளுக்கு விலை கிடையாதுனே. இது மூணு என்ன விலைக்கு முடிஞ்சது? இல்ல ஒவ்வொன்னா சொல்லுங்க.
இந்த கருமர நாட்டுக்குட்டினே சோனக்காது சரி இது 12 ரூபாய்க்கு வாங்குறோம்னே காது சோனக்காது ஆமாடே ஒரு 7 மாசம் குட்டி வரும்னே அது 12000 ஆமாடே ரைட் இந்த கருமர வெள்ளமர இருக்குனே ஆமா இது வெறும் 5 மாசம் குட்டி தானே ஆனா நல்ல உயரம் நீட்டு போகான குட்டினே நல்ல தலசட்ல சூப்பர் ஆமா வயசு கம்மி உருவந்தரம் கூடனே 13 ரூபாய்க்கு வாங்குறோம்னே 13 இது வந்து 3 மாசம் குட்டி தானே 10 ரூபாய்க்கு வாங்குறேனே 10 ரூபாய் எல்லாமே நல்ல கால் கணம் கழுத்து கணம் விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க எதிர்பார்த்த விலையா கூடுன விலை விலை கூட தானே நம்ம பிடிச்ச பொருள்னால விலை கூட போட்டு எடுக்கிறோம்னே அதை பாக்கலாம் சந்த மதிப்பு நம்மளுக்கு தேவையில்லை பிடிச்ச பொருளுக்கு விலை இல்லனே நரிக்குடி பக்கம் கட்டணூர் பக்கம் பொட்டபச்சேரினே ரைட்டு ஒரே ஒரு கன்னியாடு ஒரு குட்டி ஆடு வாங்கி என்ன ஒரு குட்டி தான் இருக்கா இல்ல ரெண்டு குட்டி போட்டதா இல்ல ரெண்டு குட்டி போட்டதா ஒரு குட்டியை வித்துட்டாக ஒரு குட்டி மட்டும் வாங்கிட்டு போறேன் ரைட் இது என்ன குட்டி கிடா குட்டினே கிடா குட்டி ஆமாண்ணே குட்டி போட்டு ஒரு 2 மாசம் இருக்குமா ஆ இருக்குமே 1.5 மாசம் இருக்குமே பல்லு எல்லாம் நல்லா இருக்கா ஆ பல்லு நல்லா இருக்குனே வாட்ச்மேன் நல்லா இருக்கு என்ன கன்னியாடு தேர்ந்து எடுத்துக்கிங்களா இல்ல இல்ல நம்ம வாங்கி விக்கிறது தானே வாங்கி விக்கிறது தான் அடுத்த சந்தைக்கு மாத்தலாம் இல்ல கன்னியாடோட ஸ்பெஷல் என்னன்னு கேக்குறேன் நம்ம வந்து வியாபாரி தான் வாங்கி இன்னும் 10 ரூபாய் கிடைச்சாலும் நம்ம அப்படியே விட்டு போறதா 100 200 கிடைச்சாலும் அப்படியே மாத்தி விட்டு போறதே சரி இது என்ன விலை இல்ல எல்லாருமே அவங்க பாஞ்சிர சொன்னாங்க சரி நான் 10 ரூபாய் வாங்கிருக்கேன் முத விலை எவ்வளவு வச்சீங்க முத விலை 9 ரூபாய் வச்சேன் 9 ரூபாய் கொட்டப்பிடாரம் பக்கம் ஒரே ஒரு கிடா குட்டி வாங்கிருக்கீங்களே பல்லு போடாத கிடா குட்டி ஆமா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளப்புக்கு தான் வளப்புக்குன்னா பெரிய சைஸா இருக்கு பரவாயில்லையா போதும் இதுனா எவ்வளவு நாள் வளர்த்து எப்படி விற்பனை கொண்டு வருவீங்க எப்படி இப்ப அடுத்து ஒரு மாசம் கரெக்டா ஒரு மாசம் இந்த மழை மழை வரைக்கும் மேய்க்கணும் சரி மேய்ச்சதுக்கு அப்புறம் கரெக்டா பொங்கல் டைம் அந்த மாதிரி டைம் விட்டுருவீங்களா அப்படி என்ன ஓரளவு நமக்கு காசு கிடைக்குமா அப்படி எத்தனை குட்டிகளை வாங்கி வளர்ப்பீங்க ஒரு டைமுக்கு இல்ல இப்பதான் வீட்டுல ஒரு 10 குட்டி கிடக்கு செம்பரி குட்டி கிடக்கு அதோட இறைய நல்ல பருத்தி வச்சு நல்ல திங்கட்டுமே அப்படிங்கிற ஒரு இதையும் சேர்த்து சரி வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி கேட்டீங்க முதல் விலை 11 ரூபா சொன்னாங்க 11 சரி முடிஞ்சது 8500 11 சொன்னதை 8500 முடிச்சிருக்கீங்க ஓரளவு நீங்க எதிர்பார்த்த விலை வந்துட்டா எப்படி நாங்க ஒரு 8 ரூபான்னா கேட்டோம் சரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கூட 500 ரூபா போயிடுச்சு ஆமா மூணு குட்டி காணாம போச்சு காணாம போயிட்டா ஈஸியா சொல்லுதீங்க கமதி இல்ல 22000 போச்சா துட்டு போச்சா துட்டு போச்சு தேடுனா கிடைக்கல கிடைக்கல நான் வேட்டை போட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்களோ வெளியே கொண்டு போயிட்டாங்க அந்த சோகத்துல இதே எடுக்கிறாரு சார் வியாபாரி புலிக்குறிச்சி வியாபாரி புலிக்குறிச்சி வியாபாரி பேரு கார்த்தியப்பன் கார்த்தியப்பன் நம்பர் சொல்லுங்கண்ணே 90 47 47 40 40 55 29 29 ஆமாம் யார் கையிலையும் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க மனசாட்சியோட கூப்பிடுங்க உங்க 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 நம்பர் கொடுங்க இல்லை என் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்க நம்பர் சொல்லுங்க மனசு இருந்து இது கூட சேர்ந்தது ரெண்டும் 6 6 12 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு வளப்புக்கேத்த குட்டிகள் அதாவது தாயில இருந்து பிரிஞ்சு பால்வுடி பிரிஞ்சு இறகடிக்கிற ஸ்டேஜ் நல்லா சுத்தாம கிடக்கு இந்த குட்டியை விட்டாரு முரட்டு கிடா ஒண்ணுக்கு பாரு Yeah.
நல்லா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜோடி என்ன முடிஞ்சது அங்கண்ணா? இது ஜோடி என்ன முடிஞ்சது? ஜோடி 14. ஜோடி 14க்கு முடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு முடிச்சிட்டாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளாட்டம் குட்டி வருமானு கேக்குறீங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளாட்டம் குட்டிகளும் வருது பாருங்க. எவ்வளவு குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் வெள்ளாட்டம் குட்டிகள் தான், எல்லாம் வெள்ளாட்டம் குட்டிகள் தான் சுத்தி. இன்னைக்கு கொஞ்சம் செம்மறிகள் வந்து குறைவு தான். விளையாட்டு குட்டிகள் தான் பார்த்த இடத்துல பூரா இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமையும் நிறைய விளையாட்டு குட்டிகள், வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே வருது. கன்னியாடு, கன்னியாடு ரெண்டு குட்டியோட கன்னியாடு வியாபாரி இல்லை, கட்டிட்டாங்க. என்ன வலைக்கு முடிஞ்சது தெரியல. ரெண்டு குட்டியோட இருக்கு, அதுவும் ரெண்டு குட்டி, அதுவும் ரெண்டு குட்டியோட தான் இருக்கு. இது ரெண்டு வீட்டோட விற்காத வெளியில இருப்பாங்க, வேலை கட்டணும் நம்மளா கடிச்சுறாங்க. இந்த சைடு ரெண்டு குட்டி ஆடு,